wish you a very happy new year friends. In the 2022 நம்ம எல்லாருக்குமே happiness, peace, wealth, health எல்லாமே கொடுக்கணும்னு நான் வந்து உங்க எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன். wish you happy new year to all of you. हेलो फ्रेंड्स वेलकम टू अनीस कैसल. इनकी नम्बर रोटीन एना पाकपोना ब्रेकफास्ट के इडली अदक कडला चटनी लंच वंदुट्टु दाल पालक अदक सेनक्किழங்கு फ्राई सो ईवनिंग वंदु पानी पूरी सेंजेन सो अदल्लाम दान इनकी नम्बर वीडियो पार्क्क पोरोम. सो वांगा वीडियोक्कुल्ल पोगलाम. सो मार्निंग पातीங்கன்னா எல்லாமே ரெடியா வெச்சிருக்கேன். இட்லிக்கு மாவு நேத்து தான் அரைச்சேன். சோ அது அப்படியே வெளிய இருக்கு. கடலை சட்னிக்கு கடலை இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணனும். பாலக் வந்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்து வெச்சிருக்கேன். அதெல்லாம் வாஷ் பண்ணி சாப் பண்ணனும். அதுக்கு அப்புறம் காலைல பால் காய்ச்சும்போதே பூண்டு உரிச்சிட்டேன். இந்த சேனக்கிழங்க வந்து பிக் பாஸ்கெட்ல இப்படி ஸ்லைஸ்டா விக்கறாங்க. சோ நான் வீடியோக்காக வாங்குனேன். எப்போ வாங்க மாட்டேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து பானி பூரிக்கு மார்னிங்கே பாயில் பண்ணி வெச்சலாம். குக்கிங் ரொட்டின்ல முடிச்சலாம் வேலைன்னு இது எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வெச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் சாப் பண்ணியாச்சு. அந்த பக்கம் பருப்பு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் டைம் சேவ் பண்ணிறதுக்கு. இப்போ இந்த டால் பாலக்கு பாத்தீங்கன்னா 2 டால் எடுத்துர்க்கேன் தோரம் பருப்பு. அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதுமா நிறைய ஒரு ஃபுல் பூண்டு ஆட் பண்றேன். கீரைக்கு நிறைய பூண்டு ஆட் பண்ணிங்க அப்பதான் நல்லா இருக்கும். 2 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்றேன். அப்புறம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் அதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் ஆட் பண்றேன். சோ எல்லாத்தையும் ஒண்ணா ஆட் பண்ணிட்டு இது வந்துட்டு 3 விசில் வரைக்கும் குக் பண்ண விட்டுடுங்க. கீரை வந்துட்டு லாஸ்ட்ல தான் ஆட் பண்ண போறோம். சோ 3 விசிலுக்கு நான் விட்டுடுறேன். இப்போ வந்து இந்த சேனக்கிழங்கு வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு அதை வந்து தண்ணியில பாயில் பண்ண வச்சிருக்கேன். இந்த பக்கம் கடலையும் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன் சட்னிக்கு. பாலக் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது இப்போ சாப் பண்ணனும். இந்த மீன் டைம் இந்த பக்கம் கடலை சட்னிக்கு என்னென்ன ஃப்ரை பண்ணணுமோ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். சோ பாலக்கும் அந்த பக்கம் சாப் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பருப்பு ஃபுல்லா வெந்துடுச்சு. 3 விசில் வந்துருச்சு. அதை ஆஃப் பண்ணிட்டு இட்லிக்கு பாத்திரம் வச்சு தண்ணியும் ஊத்தி வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் தேங்காய் வந்துட்டு ஃப்ரீசர்ல வச்சிருப்பேன் எப்பவுமே. அதை வந்துட்டு இப்போ ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கடலைக்கு வந்துட்டு எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. பாலக்கு இங்க சாப் பண்ணிட்டு டால் வந்து குக் ஆயிடுச்சு. அதை இறக்கி வச்சிட்டு இமிடியேட்டா இட்லி குக் பண்றதுக்கு பாத்திரம் வச்சு அதை தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இட்லி வந்து ஊத்தி வச்சிட்டு போறேன். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சேனக்கிழங்கு வந்துட்டு நல்லா 80% இருக்க தான் குக் ஆகணும். அது குக் ஆயிடுச்சு. அதுவும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இட்லி ஊத்திட்டு நெக்ஸ்ட் வர்க் நான் பண்ண போறேன். சேனக்கிழங்கு வந்து தண்ணியிலிருந்து இமிடியேட்டா எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு வாங்க குக் பண்றதுக்கு வைக்க போறேன் பானிபூரிக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இட்லி வெச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு வந்து சாப் பண்ணி இந்த மாதிரி சின்ன குக்கர்ல வெச்சிருக்கேன் பானிபூரிக்கு. இப்போ சேனக்கிழங்கு வந்து அந்த தண்ணில இருந்து எடுத்துடணும். ஸோ சேனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% இந்த மாதிரி தண்ணியில் குக் ஆகணும். நான் உப்பெல்லாம் எதுவும் போடல. ஜஸ்ட் தண்ணியில் போட்டு குக் பண்ணி இப்படி எடுத்துக்கிறேன். நம்ம ஒஃபிஷியலாக ஃப்ரை பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் ஃப்ரை பண்ண. நம்ம வீடியோவில் நிறைய வாட்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன் சேனக்கிழங்கு சேப்பக்கிழங்கெல்லாம் எப்படி ரோஸ்ட் பண்ணுறதுன்னு. சேம் அதே தான் சிம்பிள் மெத்தட். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதை எடுத்து தண்ணி ட்ரெயின் பண்ண வச்சாச்சு. உருளைக்கிழங்கும் குக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்நட்ஸ் எல்லாம் வந்துட்டு சட்னி அரைக்க போகிறேன். எல்லாம் ஆறிடுச்சு. ஸோ அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் குக் ஆகிடுச்சு. கவுண்டர் டாப்பெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு சட்னிக்கு வந்து தாளிச்சிடுறேன். டால் பாலக் மட்டும் தான் பண்ணணும். அது வந்துட்டு டால் வந்துட்டு ஸ்டீம் இன்னும் இறங்கலை. ஸோ அதனால் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்னிங் டைம்ஸில் கொஞ்சம் டைமும் என்னென்ன நெக்ஸ்ட்டு குக் பண்ணணும்னு நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லாவே டைம் சேவ் ஆகும். நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் குக்கிங்னு. இப்போ இட்லியும் வந்துட்டு இறக்கி வச்சுருக்கேன். அது 5 minutes ஆகணும் பிளேட்லேருந்து ஈஸியாக வரதுக்கு. ஸோ அது தண்ணி தெளித்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா இப்படி மேஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக மேஷ் பண்ணாமல் கொஞ்சம் ஹாஃப் மேஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்ச பாலக்கீரையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும். சுத்தமாக தண்ணி இப்போ ஆட் பண்ண வேண்டாம். இதை அப்படியே நீங்கள் 5 minutes கொஞ்சம் சிம்மில் விட்டுட்டிங்கன்னா கீரையில் இருக்க தண்ணியே நல்லா வந்துடும். ஸோ அதை 5 minutes அப்படியே விட்டுருக்கேன். இந்த மீன் டைம் இந்த பக்கம் இட்லியும் எடுத்து ஹாட் பேக்கில் வச்சுக்கிறேன். ஸோ சூப்பராக எங்கள் இட்லியும் ரெடி ஆயாச்சு. அந்த பக்கம் கீரை வந்துருச்சுன்னா கீரையும் தாளிச்சிட்டா டால் பாலக் ரெடி ஆகிடும். இப்போ இட்லியும் கிரவுண்ட்நட் சட்னி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இட்லியும் கிரவுண்ட்நட் சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டி. யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியே நான் சேர்க்கல பாருங்கள், எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு கீரையிலேருந்து. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டிங்கன்னா கீரை நல்லா வெந்துடும். ஸோ அது இன்னும் ஒரு 2 minutes அப்படியே இருக்கணும். இந்த மீன் டைம் பார்த்திங்கன்னா இந்த சேனைக்கிழங்கு வந்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடைஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு மசாலா என்னன்னு பார்த்திங்கன்னா சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், அவ்வளோதான். இது 3 தான். ஜஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து நான் ஆஃப்டர்நூன் தான் ஃப்ரை பண்ண போகிறேன், லஞ்ச் சாப்பிடும் போது தான், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இந்த டால் பாலக் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் புளி நல்லா அதில் ஊறிடும். அதுக்கப்புறம் ஒரு 15 minutesக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மற்ற வச்சு கடைங்க. கீரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் மற்ற வீட்டில் இருந்து நீங்கள் கீரை கடைஞ்சதுலனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிளெண்டரில் எல்லாம் பண்ணுறதை விட இதில் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு மறுபடியும் ஸ்டோவ் மேலே வச்சு இதை நல்லா பாயில் பண்ண விட்டுறேன். ஸோ அந்த பக்கம் கீரை வந்துட்டு நல்லா பாயில் ஆகணும். இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், அப்போ ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு அதை தாளித்து விட்டுடுறேன். அவ்வளோதான். சூப்பரான டால் பாலக் இங்கே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா கொதிச்சிட்டு அப்புறம் இதை வந்துட்டு சர்விங் பவுலுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோலாம் குக் பண்ணது பார்த்திங்கன்னா ரைஸும் அதுக்கப்புறம் அந்த சேனைக்கிழங்கு ஃப்ரை வந்துட்டு நான் அப்புறம் லஞ்ச் டைமில் தான் பண்ண போகிறேன். சேனைக்கிழங்கு ஃப்ரை உங்களுக்கு லஞ்ச் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாத்திரம் கழுவுறது ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில் காட்டி. ஸோ நிறைய பேர் மோட்டிவேஷனுக்கு காட்ட சொன்னீங்க. ஸோ எல்லா பாத்திரமும் கழுவியாச்சு. எப்போவுமே பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிடுவேன். ஜஸ்ட்டு நீங்கள் பின்னாடி இந்த மாதிரி வால்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே ஒரு 2 minutes தான் ஆகும் இதை நீங்கள் பண்ணுறதுக்கு. அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழுக்காயிடும். ஸோ டீப் க்ளீனிங் உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஒரு 2 minutes நீங்கள் குக்கிங் முடித்தோடனே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிடுங்க. இது வந்து அது வந்து நல்ல ஹேபிட் வேறு, ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ பாத்திரம் கழுவிருக்கேன். எப்போவுமே எனக்கு இட்லி செஞ்சேன்னா இவ்வளோ நிறைய பாத்திரம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். யாருக்கெல்லாம் அப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஃபுல்லாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம். இட்லி, கிரவுண்ட்நட் சட்னி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சேனைக்கிழங்கு வந்துட்டு மசாலா போட்டு வச்சுருக்கேன். அதில் ஆஃப்டர்நூன் ஃப்ரை பண்ணுவேன். கீரை வந்து ஹாட்டாக ரெடியாக இருக்குது. இது வந்து பானிபூரிக்கு உருளைக்கிழங்கும் நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரே டைமில் மார்னிங் டைம்ஸில் என்னென்ன குக் பண்ணமோ குக் பண்ணி வச்சலாம். அதுவும் பாயில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஹாட்டாக இந்த யாமெல்லாம் நீங்கள் ஹாட்டாக வீட்டில் இருந்தீங்கன்னா ஹாட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. அதர்வைஸ் ஆல்சோ இது வந்துட்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு போக கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ வீட்டில் இருக்கிறதுனால நான் ஆஃப்டர்நூன் ஃப்ரை பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணணும். ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக எல்லா பக்கமும் ஃபுல்லாக நான் அந்த தவா ஃபுல்லாகவே வச்சிடுறேன். எல்லாமே ரோஸ்ட் ஆகிடும். இப்படி வைக்கிறதுனால ரோஸ்ட் சைடில் இருக்க ரோஸ்ட் ஆகாதுன்னு நல்லா இல்லை, எல்லாமே நீட்டாக ரோஸ்ட் ஆகிடும். இது கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பட்டர் எடுக்கிற ஒரு ஸ்பூனும் இந்த கரண்டியை வச்சு 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி போட்டு 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது மட்டும்தான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் ஒன்றா திருப்பி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான இந்த கீரைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரோஸ்ட். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பரான இந்த சேனைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கீரைக்கு செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, வாழைக்காய் இது எல்லாமே இதே மாதிரி நான் பண்ணுவேன். இந்த எல்லாமே கீரைக்கு வந்துட்டு சூப்பர் காம்பினேஷன். ஸோ ஹாட்டாக இந்த சேனைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பானிபூரி. ஈவினிங் டைம் பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு நம்ம ஃபிங்கர் சைஸ்க்கு இஞ்சி எடுத்துருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணி சாப் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன், ரொம்ப காரமாக இருக்குது. ஸோ 1 எடுக்கிறேன் நான். இங்கே ஒரு கை ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி நான் வாஷ் பண்ணி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹாஃப் எவ்வளோ கொத்தமல்லி எடுக்கிறீங்களோ அதில் வந்துட்டு ஹாஃப் ரேஷியோவாக புதினா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றி. இப்போ வந்து இந்த பூரிஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த பிராண்டில் இருக்கிற இந்த இன்ஸ்டன்ட் பூரி தான் நான் செய்ய போகிறேன். இது வந்து 200 grams ஹோல் வீட் ஆட்டாவில் செஞ்சுருக்குன்னு போட்டிருக்கேன். இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 60 rupees. ஸோ இது வந்துட்டு ஆஸ் யூஷுவலாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட அப்புறம் இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்மால் பூரிஸாக ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு அது நல்லா அப்படியே புஃப்னு இப்படி வருது. ஸோ பாருங்கள், நல்லா அப்படியே நான் வீடியோ வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு எதுவுமே பண்ணல. பார்க்குற சேம் டைமில் தான் அது அப்படியே நல்லா புஷ்ஷுன்னு ஆகிடுது. நல்லா உப்பி இப்படி நல்லா வந்துடுது பூரி. நம்ம பானிபூரிஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல கிடைக்குது நான் பாத்துர்க்கேன் சோ நீங்க வாங்கி வீட்ல ஹைஜீனா கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கணும் இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம் பாருங்க ஜஸ்ட் இப்படி ஆயில போட்டோனா அதே வந்துட்டு கொஞ்சம் உப்புன அப்புறம் அப்படியே flip ஆயிக்குது ஒண்ணொண்ணு flip ஆகுறதுல சோ நம்ம அப்படியே turn பண்ணி விட்டுறணும் இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு வந்துட்டு அப்படியே புஃப்னு வரவே இல்ல சோ அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு இருக்கு பட் மோஸ்ட்லி எல்லாமே நல்லா அப்படியே வந்திருது நம்ம பானி பூரிஸ்க்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பூரி வந்திருது சோ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் So पानी पूरी சேர்த்துக்கு முன்னாடி அந்த பூரிஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் அது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வரும் அப்பதான் நம்ம சாப்பிட முடியும் சோ இது பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இத போட்ட உடனே நல்லா இப்படி ஒரு few seconds லைக் நல்லா இது குக் ஆயிடும் ரொம்ப நேரம்லாம் எடுக்கிறது இல்ல சீக்கிரமாவே ஃப்ரை ஆயிடுது சோ பூரிஸ் எல்லாம் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு ஸ்டஃபிங்க்கு ஆளு உருளைக்கிழங்கு வந்துட்டு எப்படினா மார்னிங்கே பாயில் பண்ணி வெச்சிருந்தல பாக்ஸ்ல போட்டு வெச்சிருந்தேன் இத வந்துட்டு கையிலே மேஷ் பண்றேன் கையில மேஷ் பண்றேனா நம்ம வேற எதனா வெச்சு மேஷ் பண்ணா ரொம்ப சாஃப்ட் ஆடும் கையில மேஷ் பண்ணா அங்கங்க கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கிடைக்கும் சோ இதுல வந்துட்டு கொஞ்சமா வெங்காயம் ஆட் பண்றேன் அதுக்கு அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்றேன் சோ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்துட்டு chili powder ஆட் பண்றேன் அதுக்கு எவ்வளவு காரம் தேவையோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இதுல வேற எதுமே நான் ஆட் பண்ணல only உப்பு chili powder கொத்தமல்லி வெங்காயம் போட்டு நல்லா mix பண்ணி சைடுல எடுத்து வெச்சுக்கிறேன் இப்போ இந்த பானி பூரிக்கு இந்த பானி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம கொத்தமல்லி புதினாலாம் அரைச்சு வெச்சோம்ல சோ அத ஊத்திட்டு நல்லா தண்ணி ஊத்திடுறேன் சோ இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு ஆட் பண்றேன் அதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் chili powder கொஞ்சமா chaat masala ஒரு 1/4 டீஸ்பூன் அதுக்கு அப்புறம் இதல வந்துட்டு ஜீரா பவுடர் இது வந்துட்டு நான் வீட்லயே ரோஸ்ட் பண்ணி வெச்ச ஜீரா பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுடுறேன் சோ அத எல்லாத்தையும் mix பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 லெமன் வந்துட்டு இதல அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடுறேன் சோ அத இதல வேற எதுவும் ஆட் பண்ணா கண்டிப்பா நீங்க chaat masala ஜீரா பவுடர் கண்டிப்பா ஆட் பண்ணனும் அப்பதான் நல்லா இருக்கும் சோ இத எல்லாத்தையும் mix பண்ணிட்டு உங்களுக்கு உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா டைலூட் பண்ணியோ வெச்சுக்கோங்க அவ்வளவுதான் நம்ம பானி இங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பூரிஸ் வந்துட்டு பாருங்க நல்லா இப்படி தம் வெச்சு இந்த மாதிரி பண்ணா நல்லா அது சென்டர்ல நல்லா அப்படியே கிரஷ் ஆயிடும் இப்போ வந்துட்டு நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணி வெச்சால உருளைக்கிழங்கு சோ அத வந்துட்டு உள்ள இப்படி ஸ்டஃப் பண்ணிட்டு நம்ம பானி ரெடி பண்ணி வெச்சதுல இப்படி ஊத்தி கிட்ஸ்க்கு இப்படி ஒரு சின்ன பவுல்ல இப்படி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாடுவாங்க உங்களுக்கு நீங்க பானி பூரி லவர்னா இந்த மாதிரி நீங்க வீட்லயே ஹைஜீனிக்கா செஞ்சு சாப்பிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா ரொம்ப நல்லா இருந்தது சோ வீட்லயே நம்ம சூப்பரா ஹைஜீனிக்கா நம்ம பானி பூரி ரெடி பண்ணிக்கலாம் சோ இந்த இன்ஸ்டன்ட் பாக்கெட் வாங்கி நீங்க செஞ்சு பாருங்க நமக்கு வேலை அப்படியே மிச்சமாயிடுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க Thank you blessings to you all